ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ட்ரெயின் ஏறணும், ஒரு 2 மணி இருக்கும், 8 மணிக்கு ஏறணும். 8:30 ஏறினது காலையில் ஒரு 2 மணிக்கு போய் சேர்ந்துருவோம் நம்ம அங்கே கோவில்பட்டியில். கோவில்பட்டியில் இருந்துட்டு பஸ் இருக்குது, பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கழுகுமலைக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து கோவில்பட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸு வரும். இப்போ வந்து காலையிலே வந்துட்டோம், காலையில் என்னால் எடுக்க முடியல, அதனால் இப்போ நான் ரிட்டர்ன் போகும்போது இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். காலைல ரொம்ப இருட்டாக இருந்தது. இப்போயும் பார்த்திங்கன்னா மணி 6:30 தான் ஆகுது. 6:30ன்றதுனால தான் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுனால எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த இடம் லொக்கேஷனே அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. சாமியை பார்த்துட்டு மலை இருக்குது, மலைக்கு மேலே போவோம். இந்த பாருங்க மலையை காட்டுறேன்மா. முருகர் மேலே இருக்காருமா, ஓம் முருகா போட்டிருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே காட்டுறேன். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி இருக்கிற சுற்றுலாத்தலங்கள்னு சொல்லி தமிழ்நாடு டூரிசமெல்லாம் வச்சுருக்க போர்டு. இது பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பட்ட பக்கத்துலேயும் என்னென்ன டூரிஸ்ட் ஏரியாஸ் இருக்குன்றது போட்டிருப்பாங்க. மாணவருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து இன்னும் 2-3 கோயிலுங்க இருக்குன்னாங்க, நம்ம போய் பார்ப்போம். இப்போ அந்த போர்டு ஒன்று காட்டணும் இல்லைங்களா, அது என்னென்னா இங்கே ஒரு வந்து ஒரு குடவரை கோயில், அதாவது பார்த்திங்கன்னா அந்த மலையை குடஞ்சி ஒரே இதில் செஞ்சது மாமல்லபுரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியே வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்களாம். நம்ம பார்ப்போம் அது ஓப்பனில் இருக்கான்னு. அது ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் உள்ள போய் செக் பண்ணலாம். வாங்க. மேலே போகிறதுக்கு இப்படி, இதுக்கு போகிறதுக்கு இப்படி. ஃபஸ்ட் இங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறமா மேலே போவோம். என்னது
கண்ணாடி பாட்டில் போட வேணான்றாங்க. எப்படி ஓடுது பாருங்க. அது ஃபஸ்ட் டைம் மலையில் இந்த மாதிரி ஏறுறேன், இந்த மாதிரி மலையில் ஃபஸ்ட்டு ஏறுறேன். சவுண்டு நல்லாயிருக்கு. சொல்றியே அது எப்படி எப்படியோ வளைஞ்சு 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 போகுது. அதனால தான் மேலே போகணுன்றேன். அதெல்லாம் போகக்கூடாது. அம்மா போமா, நீங்கள் ஓடலாம்ல. நான் போகிறேன். அருண் தான், நரேன் அருண், நரேன் அருண், என்ஐ விலாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி இப்போ செக் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா வெட்டுவான் கோயில்னு சொல்கிறாங்க. கிபி 8 நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் மறைஞ்சடையன் என்பவரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. மாமல்லபுரத்தில் இருக்கிற கோயில் மாதிரியே இதுவும் வந்து ஒரு மலையை குடஞ்சி உருவாக்கப்பட்ட கோயில் தான். இது வந்து தென்னகத்தின் எல்லோரான்னு சொல்கிறாங்க. இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, இங்கேயே ரெஸ்ட் எடுங்கண்ணே. நான் அங்கே போகிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து மேலே வரமாட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துடுவாங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா. இங்கே வந்து விமானங்களில் உள்ள சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரந்தக நெடுஞ்செழியனார், நெடுஞ்சடையனார் அவரோட ஆட்சி காலத்தில் செஞ்சதாக சொல்கிறாங்க. இங்கே மேலே பார்த்திங்கன்னா உச்சியில் வந்து வடநாட்டு கல்வெட்டுகள் இருக்கிறதுனால அவரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமய பள்ளி, சமயத்துறவர்களோட பள்ளி ஒன்று இங்கே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது மேலே போய் பார்ப்போம் இருக்கா என்னன்றது. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. மேலே வந்துட்டோம், மேலே பார்ப்போம். கேட் ஓப்பனில் இருக்கின்ற மாதிரி இருந்ததுன்னா உள்ளே போவோம். செக்யூரிட்டிஸ் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இந்த அது அந்த ஒரு மதில் சேர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் வந்து கோயிலில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மலையை அப்படியே குடிஞ்சு உள்ளே போட்டிருக்கிறாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். செக்யூரிட்டி கார்டு எதுவும் இல்லை, போட்டு போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பூட்டியிருக்கிறாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றது தெரில. சரி மேம், இங்கே செக்யூரிட்டி இருப்போம்னு இருப்பாருன்னு சொன்னாங்க, இன்னும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே போய் பார்ப்போம். யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு. இதுக்கு ஆமா கேட் லாக்ல இருக்கு, உள்ள போய் பார்க்க முடியாது. அப்படியே இறங்கிறதுலாம் இல்லை, சான்ஸ் இல்லை உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க இங்கேயே. இது என்ன பக்கத்தில் இருக்க ஏரியாவா? ஆ ஏய், மேலே பூட்டு போட்டிருக்கு பர்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து மேலே வந்து ரெண்டு கோயில் இருக்குது. கீழே ஒன்று இருக்குது, அப்புறம் மேலே ஒன்று இருக்குது. இந்த உச்சியில் ஒரு கோயில் இருக்குது, அப்புறம் இங்கே முன்னாடி ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் ஒரே இது மூணு இடத்தையும் ஒரே வீடியோவில் காட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா வீடியோவிலேருந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஆல்மோஸ்ட் இப்போயே வந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் அதையும் ஃபுல்லாக போட்டோன்ற மாதிரி இருந்ததுன்னா வீடியோலேருந்து ரொம்ப பெருசாக போயிருன்றதுனால இந்த வீடியோ நான் ரெண்டாக ஸ்பிட் பண்ணிடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்திருக்குது பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சண்டே இல்லைனா முடிஞ்சால் வெட்னஸ்டே கூட அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்ற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.